ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकातृतिम् हारम् सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे. இந்த ஹயக்ரீவ வந்தனத்தை தமிழில் சொன்னால் அறிவும் உவகையும் ஆகும் தேவதையை சிறிதும் மலமில் தூய்மை வடிவினரை கலைக்கு ஆதாரம் ஆனவரை குறிக்கொள்வோம் அக்குதிரை முகத்தவரை என்று சொல்லலாம். இந்த ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு மங்களமாக ஒரு வேத வாக்கியத்தை ஓதுவோம். கருகு ஓம் அக்னேய சுபதாயே அஸ்மான் விஸ்வானி தேவ வஜுனானி வித்வான் யோத்யஸ்மஜ்ஜுனமேன பூயிஷ்டாந்தே மம உக்திம் விதேம. ஹரிஹி அக்னி பகவானே, எங்களை செல்வத்தை நோக்கி நல்ல வழியில் நடத்து. எல்லா உபாயங்களையும் அறிந்தவன் நீ. கோணல் வழி பாவத்தை எங்களிடமிருந்து அகற்று. உனக்கு ஏராளமான நமஸ்காரங்களை பண்ணுகிறோம் என்று இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம். நாம் பார்க்கிற கணக்கிலும் மேத்தமெட்டிக்ஸிலும் அப்படித்தான். சில வழிகள் சுகரமான எளிதான வழிகள், ஷார்ட்கட். சில வழிகள் கோணலான வழிகள். எளிய வழிகளிலே நாம் போக வேண்டுமானால் அதற்கு எத்தனையோ உபாயங்களை விஸ்வானி வஜுனானி அறிந்திருக்க வேண்டும். அவற்றுள் ஒரு உபாயம் பூஜ்யம் என்கிற நம்பரை சரியாக கையாளுவது என்பது. இதை மனத்தில் கொண்டு இந்த மந்திரத்தின் அர்த்தத்தை பார்த்தால், எரி என்னும் பெருமானே எளிய வழி காட்டு எமக்கு, எல்லாமும் அறிந்த உனை ஏராளமாய் பணிவோம் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு நான் இன்று இது பற்றி, இந்த பூஜ்யத்தை பற்றி பேசப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு இந்தியாவில் பூஜ்யம் என்பது. வழக்கம் போல இரண்டு பாகங்கள் இருந்தாலும் முதல் பாகம் பெரிதாக இருக்கும். இந்த முதல் பாதியில் நாலு வெளிநாட்டாரன் பாராட்டுகள். நாலு என்று ஆரம்பிக்கிறோம், அதற்கு மேலும் அதிகமாக கூட பாராட்டுகளை பார்க்கப் போகிறோம். இரண்டாம் பாகத்தில் நாலு சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலிருந்து பூஜ்யம் பற்றிய அனுபவங்கள். இப்போது முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற பல விதேசியர்களில், பாரணர்களில் மூணு பேர், ஜிபி ஹால்ஸ்டட் என்று ஒருவர், பில் கேசல்மேன் என்று ஒருவர், இவர்கள் இரண்டு பேரும் ப்ரொஃபசர்கள். அது தவிர டான்ட் ரிக், ராபர்ட் கேப்லாம், சார்ல்ஸ் சீஃப் என்ற மூணு பேர் புஸ்தக ஆசிரியர்கள். இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நம்முடைய லிஸ்டில் இறங்குவார்கள். முதலிலே இந்த ஐந்து பேர்களுக்குள் மிகவும் பழையவரான ஹால்ஸ்டட் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் கேட்போம். The importance of the creation of the zero mark can never be exaggerated. This giving to airy nothing, not merely a local habitation and a name, a picture, a symbol, but helpful power, is the characteristic of the Hindu race from whence it sprang. It is like coining the nirvana into the dynamos. No single mathematical creation has been more potent for the general ongo of intelligence and power. Idi on the foundation of technique and arithmetic endri
1912 வருஷம், அதாவது 102 வருஷங்களுக்கு முன்னே வெளியான ஒரு புத்தகத்தில் 20 பக்கத்தில் இருந்து எடுத்ததாக வேறொரு புத்தகத்தில் இருந்து எடுத்தது. ஏரி மெத்திங் என்கிறாரே, பூஜ்யத்துக்கு அர்த்தமே ஒன்றுமில்லை என்பதுதானே. அந்த பூஜ்யம் மற்ற நம்பர்கள் போல கிரய விக்கிரயங்களிலோ கொடுக்கல் வாங்கல்களிலோ அத்தியாவசியமாக தெரியவில்லை. யாராவது கடைக்கு போய் 0 கிலோ அரிசி வேண்டும் என்று கேட்டு வாங்குவது உண்டோ? கிடையாது. எனக்கு 0 ரூபாய் கொடு என்பதை கூட எனக்கு 1 ரூபாயும் தராதே என்று வேறு விதமாக சொல்லிவிடலாமே. 0 எதற்கு என்று பல பேர் நினைப்பதால் 0 ஏரி என்கிறார். காற்றில் மிதக்கிறதே தவிர 0 திடமாக நம் வாழ்வில் குறிக்கிடவில்லை. அதற்கு எதற்காக ஒரு குறியீடு வேண்டும்? பாஷையிலே இன்னும் எத்தனையோ பிரேஸ் உண்டு, தன்னார்க்கு, சீக்கிரமா முதலிய எத்தனையோ வாக்கியங்களுக்கு சுருக்க குறியீடுகள் இல்லாதது போல ஒண்ணுமில்லை என்பதற்கும் குறியீடு இல்லாமல் இருக்கட்டுமே என்று பல பேர் அபிப்பிராயம். கணக்கிலோ அதையும் ஒரு நம்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு குறியீடு கொடுத்தால்தான் மற்ற நம்பர்களான 2014 முதலியவற்றை கூட சந்தேகத்துக்கிடமில்லாமல் குறியிட முடியும் என்பதையும், மற்ற எண்களுக்கு போல இந்த 0 கூட்டல் கழித்தல் பெருக்க பகுத்தல் எல்லாம் புரிந்து கொண்டாக வேண்டும் என்றும், இதையெல்லாம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியர்கள். ஊற்றெடுத்தது ஹிந்து குலத்திலிருந்து 0 ஊற்றெடுத்து வந்தது என்கிறாரே ஹால்ஸ்டெட். அதன் கருத்து என்ன? இந்த மாதிரி கம்பீரமான ஆழமான உதாரமான எண்ணங்கள் எல்லாம் வெறும் பரிச்சயத்தாலோ அபியாசத்தாலோ வந்துவிடாது. பிரஜையாலும் பிரதிபையாலும் மனசில் சுரக்கிற எண்ணங்கள் அவை. பூமியிலிருந்து ஜலம் ஊற்றெடுப்பது போல பாரதீயர்களுக்கு இயற்கையிலேயே உள்ளிருந்ததை பீச்சிக் கொண்டு வெளிப்பட்டன என்கிறார் இந்த ஹால்ஸ்டன். ஏன் பாரதீயர்களை மட்டும், ஹிந்து குலத்தை மட்டும் ஊற்று சுரந்த இடமாக கூறுகிறார்? 0 குறியை கொண்ட மிக பழைய கல்வெட்டுகள் பாரதம் கிடைக்கின்றன. 0 கணக்கு போடுவதை பேசும் மிக பழைய புஸ்தகங்கள் பாரதத்தில் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கின்றன. பண்டை காலத்தில் 0 பற்றி தெரிவித்த வெளிநாட்டவர்கள் கூட அதை தாங்கள் இந்தியாவில் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார்கள். இந்த காரணத்தாலே ஹிந்து கடைசி சென்டென்ஸ்லே நோ சிங்கிள் மேத்தமேட்டிக்கல் கிரியேஷன் என்று ஏன் சொல்கிறார்? நாம் இதுவரை எத்தனையோ மேத்தமேட்டிக்கல் கிரியேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த உபன்யாச தொடரிலேயே கூட ஈக்வேஷன் பற்றி, ஹைபாடன்யூஸ் தியரம் பற்றி, பரப்பளவு ஃபார்முலா பற்றி என்று எத்தனையோ கணித படைப்புகள் பார்த்தவை இருந்தாலும், இவையெல்லாம் 0 என்ற இந்த கண்டுபிடிப்போடு ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணினால் சாதாரணமாக தெரிகின்றன. அதையெல்லாம் ஆர்டினரி. 0 கண்டுபிடிப்போ உபயோகத்தாலும் சரி ஆற்றலாலும் சரி எல்லாவற்றையும் மிஞ்சிவிடுகிறது என்கிறார். இவ்வாறு 0 பூஜ்யர்களையும் பாராட்டுகிற இந்த ஹால்ஸ்டெட் யார் என்று பார்ப்போமா? இவரது முழு பெயர் ஜார்ஜ் ப்ரூஸ் ஹால்ஸ்டெட் என்பது. 1853 முதல் 1922 வரை அமெரிக்காவில் வாழ்ந்தவர். ஜியோமெட்ரியில் நிபுணர். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி,
யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் ஆஸ்டின் முதலிய நிறுவனங்களிலே பணியாற்றியவர். 1912 சிகாகோவிலே அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் டெக்னிக் பட்டிக் என்ற தலைப்பிலே வெளியிட்ட புஸ்தகமும், இதுபோல வேறு சில புஸ்தகங்களும் எழுதினவர். மேற்கூறிய புஸ்தகத்திலே 20 பக்கத்திலே நாம் மேற்கோள் காட்டிய வாசகங்கள் இருப்பதாக தத்தா அண்ட் சிங் என்பவர்கள் எழுதிய வேறொரு புஸ்தகத்திலிருந்து தெரிய வருகிறது. இவரை பற்றி கூறுபவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்காலர், கிரியேட்டிவ் டீச்சர், ப்ரமோட்டர் அண்ட் பாப்புலரைசர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். இவர் பல நாடுகளிலும் விக்காதரான பண்டிதர், படைப்பு திறமை கொண்ட ஆசிரியர், கணிதலப்படுத்துவதிலும் பிரசாரப்படுத்துவதிலும் வல்லவர் என்று சொல்கிறார்கள் அவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒருவர் பூஜ்யத்தையும் பாரதத்தையும் பற்றி தெள்ள தெளிவாக கூறியிருப்பதை நாம் இதுவரை பார்த்தோம். இரண்டாவதாக நாம் அறிமுகப்படுத்துபவர் தற்போதும் நம்மிடையே வாழ்ந்து வருபவர் பில் கேசல்மேன் என்பவர். கனடாவில் உள்ள வான்கூவரில் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்தவர். இவருடைய வாசகம் ஒன்று இப்பொழுது மேற்கோள் காட்டப்படுவது கிளாசியல் இன்ஸ்கிரிப்ஷன் என்பது பற்றியது. ஒரு சின்ன வாக்கியம், பை ஆக்சிடென்ட் இட் ரெக்கார்ட்ஸ் த ஓல்டஸ்ட் ஜீரோ மார்க் இன் இந்தியா ஃபார் விச் ஒன் கேன் அசைன் எ டெஃபினட் டேட். எதிர்ச்சையாக இந்த கல்வெட்டு இந்தியாவில் கால நிர்ணயம் பண்ணக்கூடியவற்றுள் மிக பழைய பூஜ்ய குறியீடை பதிவு செய்கிறது என்று இவர் எழுதியிருக்கிறார். இந்த கல்வெட்டுக்கு கால நிர்ணயத்தை பண்ண முடிகிறது என்கிறாரே, ஏனென்றால் அதிலேயே அந்த இன்ஸ்கிரிப்ஷனிலேயே விக்ரமசகம் 933 வருஷம் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது 876 AD என்று ஆகிறது. தி ஓல்டஸ்ட் ஜீரோ என்று கூறுவதில் என்ன கருத்தென்றால், தற்போது கிடைத்துள்ளவற்றுள் இதுவே மிக பழையது. இதைவிட பழைய ரெக்கார்டு எதுவும் இதே குறியீட்டுடன் கூட இந்தியாவில் கிடைக்கவில்லை என்று கருத்து அவருக்கு. உண்மையிலே இதைவிட பழையதாக பக்ஷாலி மானுஸ்கிரிப்டிலும் செப்பேடுகள் பலவற்றிலும் பூஜ்யம் இந்தியாவில் இதற்கும் முந்தைய காலத்திலேயே உண்டு. அப்படி இருக்கும்போது இவையேன் இதை ஓல்டஸ்ட் என்று சொல்கிறார் என்று கேட்டால், இவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் பேசுகிறார். பக்ஷாலி சுவடியில் ஒரு பிந்து, ஒரு புள்ளி, அதாவது ஒரு டாக் மட்டுமே பூஜ்யத்தை குறிப்பதால், இதில் இந்த வட்டமான குறி இல்லாததால், இந்த வட்ட குறியீட்டுக்கான ரெக்கார்டுகளில் இதுவே மிக பழைய பதிவு என்று சொல்கிறார் அவர். தாமிர பத்திரங்களில் எத்தனையோ பழைய சாசனங்களில் பூஜ்யம் இருப்பதை வேறு சில ஹிஸ்டோரியன்ஸ் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது தவிர இந்தியாவுக்கு வெளியேயும் சில பண்டைய நாகரிகங்களில் பூஜ்யம் உண்டு. ஆகையால் குவாலியர் இன்ஸ்கிரிப்ட் விசேஷம், அதற்கு எந்த விதத்தில் பிராத்தமியம் முதன்மை ப்ரையாரிட்டி கிடைக்கும் என்றால், நிறைய அடைமொழிகளை இட்டு இவ்வாறு பேசுகிறார். வட்ட குறியீடு தவிர மற்ற குறியீடுகளை விலக்கிவிட்டு பார்த்தால்
இந்தியா தவிர மற்ற நாடுகளை விலக்கிவிட்டு பார்த்தால் எந்தெந்த ரெக்கார்டுகளுக்கு காலத்தை நிச்சயமாக அறுதியிட்டு சொல்ல முடியவில்லையோ அந்த ரெக்கார்டுகளை எல்லாம் விலக்கிவிட்டு பார்த்தால் இன் இந்தியா ஃபார் விச் ஒன் கேன் அசைன் எ டெஃபினட் டேட் தி ஜீரோ மார்க் பிரசன்ட் சிம்பல் என்று பார்த்தால் குவாலியர் இன்ஸ்கிரிப்ஷன் ஓல்டஸ்ட் ரெக்கார்டாக ஆகும். ஜாக்கிரதையாக சொல்வதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒன்று பிந்து குறியீட்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் எத்தனையோ உண்டு. 70ஆம் வருஷத்தை சேர்ந்த புதி ட்விஜரின் எவன ஜாத் என்ற புஸ்தகத்திலும் 620ஆம் வருஷத்தை சேர்ந்த சுபந்து மகாகவியின் வாசவதத்தை என்ற இலக்கிய நூலிலும் சாகித்ய கிரந்தத்திலும் கத்திய காவியத்திலும் பூஜ்யத்துக்கான குறியீடுகள் சிக்கிடமின்றி நிஸ்சந்தேகமாக தரப்பட்டிருப்பதை மறுப்பதற்கில்லை. இவையெல்லாம் இந்த கல்வெட்டுக்கு முற்பட்டவைதான். ஆனால் அவற்றில் குறியீடுகள் வேறாக இருக்கிறபடியாலே குவாலியர் கல்வெட்டுக்கு ஒரு ரீதியாக முதன்மை கிடைத்தது என்கிறார் காசல்மார். அப்படி என்ன இருக்கிறது அந்த கல்வெட்டில் என்று ஆராய்ந்து பார்த்தால் 4-5 தகவல்கள் கிடைக்கின்றன. மேத்தமெட்டிக்ஸுக்கு இல்லாவிட்டாலும் வேறு இது ஆகப்படும். இவரே காசல்மேனே விவரமாக இவற்றையெல்லாம் தருகிறார். முதலாவது இந்த கல்வெட்டு கிடைக்கிற இடம் சத்துர்பூதர் கோவில் என்கிற விஷ்ணு ஆலயம். கல்வெட்டுமே ஓம் விஷ்ணவே நமஹ என்ற வாசகத்துடன் ஆரம்பிக்கிறது. மேலும் இதிலே விக்ரமசகம் 933ஆம் வருஷம் மாத மாசத்தில் சுக்லபக்ஷ த்விதீயையில் இந்த நகரத்தார் கொடுத்த நன்கொடை பற்றிய பேச்சு, வல்லபதத்தனின் குமாரன் அல்லன் என்பவன் கற்றுவித்தது என்று ஒரு தகவல், ஒரு பூந்தோட்டம் ஒன்று மனையின் அளவு 270 முழம் நீளம் 180 முழம் அகலம் கொண்டது, அந்த பூந்தோட்டத்துக்கான சாஸ்வத தானம் இது, பிரதி தினமும் 50 மலர் மாலைகளுக்கு புஷ்ப மாலைகளுக்கு ஆனது என்றும் தகவல்கள் அந்த கல்வெட்டில் காண கிடைக்கின்றன. இதில் நமக்கு என்ன வேண்டும் என்றால் 70, 180, 50 என்கிற எண்கள் பூஜ்யத்துக்கான வட்ட குறியீட்டுடன் கூட எண் குறிகளிலேயே தரப்பட்டிருக்கின்றன. இதில் உள்ள இந்த கல்வெட்டில் உள்ள கிட்டத்தட்ட நிறைய எண்கள் எல்லாமே இப்போது நாம் எழுதும் எண் குறிகளுக்கு சிறிதே வித்தியாசப்படுகின்றன. கல்வெட்டு 1200 வருஷத்துக்கு முன்னே இருந்தாலும் சங்கைகள் எழுதும் விதத்திலே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் கொஞ்சம்தான் வித்தியாசம். இவற்றையெல்லாம் விளக்கி அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டியிலே ஃபீச்சர் காலம் என்ற ஒன்றிலே 2700ஆம் வருஷ பிப்ரவரி மாதத்திலே, அது மந்த்லி ஃபீச்சர், பல போட்டோக்களையும் சேர்த்து ஒரு சின்ன கட்டுரையை எழுதியிருக்கிறார் பில் காசல்மேன். அவர் இந்தியாவுக்கு வந்து குவாலியர் என்கிற ஊருக்கு நேரடி அந்த கல்வெட்டை மட்டும் இல்லாமல் அதில் இருக்கும் கோவில், அந்த கோவிலில் இருக்கும் கொஞ்சம் பின்னமான சேதப்படுத்தப்பட்ட சதுர்புஜ விக்கிரகம், அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ராஜா ராணிகளின் கோட்டை, இவற்றையெல்லாம் போட்டோக்களை பிடித்து இந்த கட்டுரையிலே இணைத்திருக்கிறார்.
கல்வெட்டின் போட்டோ தெளிவாக இருப்பதே ஒரு பிளஸ் பாயிண்ட். இது குறித்து இந்த வேலியர் இன்ஸ்கிரிப்ஷன் குறித்து மற்ற ஹிஸ்டோரியன்ஸ் சொல்வது என்ன என்று பார்த்தால், இதை எல்லாரும் நிர்விவாதமாக ஒப்புக்கொள்ளுகிறார்கள். விவாதம் எதிலே என்றால், குவாலியர் இன்ஸ்கிரிப்ஷனிலே விவாதம் கிடையாது. இதற்கும் முந்தைய நூற்றாண்டுகளில் எப்போதிலிருந்து பூஜ்யத்துக்கான குறியீடு இருந்தது என்பதில் கொஞ்சம் சர்ச்சை இருக்கிறது. ஜார்ஜ் இஃப்ரா என்று ஒருவர் யூனிவர்சல் ஹிஸ்டரி ஆஃப் நம்பர்ஸ் என்று ஒரு பிரசித்தமான பாப்புலரான புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அது பெங்குயின் பப்ளிகேஷன் 2000 வருஷத்தில் கூட, அதாவது 14 வருஷத்துக்கு முன்னே கூட மறுபதிப்பாகி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் இந்த ஜீரோ பற்றி ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டுவோம். The history of zero is a bit complicated என்று ஆரம்பிக்கிறார். What the Gwalior tablet is that by 876 AD our current place value system with a base of 10 had become part of popular culture in at least one region in India என்று அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பூஜ்யத்தின் சரித்திரம் சிறிது சிக்கலானது, சிம்பிள் இல்லை, காம்ப்ளிகேட்டட். குவாலியர் சிலாசாசனத்தில் இருந்து தெரிவது என்னவென், 876 வருஷ வாக்கில் 10 என்ற எண்ணின் அடிப்படையில் டெசிமல் ஸ்கேலில் ஸ்தான மதிப்புடன் பிளேஸ் வேல்யூ நம்பர்களை எழுதும் வழக்கம் இந்தியாவில் உலகத்தில் மட்டுமாவது பொது ஜனங்களிடையே பரவியிருந்தது என்பதாகும். இவருடைய வாக்கியத்தின் ஒரு பகுதியை அனுகூலமாகவும் ஒரு பகுதியை குறை கூறியும் நாம் விமர்சிக்கப் போகிறோம். பார்ட்டாக்குலர் கல்ச்சர் என்றாரே, அது ரொம்ப சரியான வார்த்தை. மிகவும் டெக்னிக்கலான விஷயங்கள் பொதுமக்கள் படிப்பதற்கான சிலாசாசனங்களில் வருவதில்லை. ஆரியபட்டரின் ட்ரிகனாமெட்ரி சைன் டேபிள்ஸோ, போதாயன ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ எந்த கல்வெட்டுகளிலும் பொறிக்கப்படவில்லை, பொறிக்கப்பட மாட்டாது. பின்னே கல்வெட்டுகளிலே என்ன பொறிக்கிறது வழக்கம் என்றால், பொதுமக்களுக்கு எது நன்றாக புரியுமோ அதுதான் கல்வெட்டுகளிலே வரும். உதாரணமாக அசோக சக்கரவர்த்தியின் நீதி போதனைகள், சாஸ்வத தானங்கள் தர்மங்கள் பற்றிய தகவல்கள் பொதுமக்கள் புரிந்து கொள்ளும்படி கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு பொதுமக்கள் நிறைய வந்து போகும் இடங்கள் கோவில் முதலிய இடங்களிலே வைக்கப்படுவது வழக்கம். இந்த 270, 180 முதலிய எண் குறியீடுகள் அந்த நாட்களிலே எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கெல்லாம் புரிந்திருந்தன என்பதை இது காட்டுகிறது. அடுத்த விஷயம், இந்தியாவின் ஒரு பிராந்தத்தில் மட்டுமாவது என்று அவர் அவ்வளவு ஜாக்கிரதையாக எழுதியிருக்க வேண்டாம். அதே நூற்றாண்டிலோ, ஏன் அதற்கு முன்னாலே கூட அவரது புத்தகத்தில் உண்டு, எத்தனையோ செப்பேடுகளில் உண்டு. என்ன உண்டோ, இந்த விஷயம் டெசிமல் ஸ்கேலில் நம்பரை எழுதுகிற விஷயம் பொது ஜனங்களுக்கு புரிந்தவை என்று ஸ்பஷ்டமாகவே இந்த புத்தகங்கள் கூறுகின்றன. காஷ்மீரத்தில் பக்ஷாலி சுவடியை வேண்டுமானால் கணித சாஸ்திரக்காரர்களுக்கு மட்டும் என்று தள்ளி வைக்கலாம்.
நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அதற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் கூட பூஜ்யத்துக்கான குறியை உள்ளடக்கிய ஸ்தான மதிப்பு கொண்ட எண் குறியீடு 9 சின்னங்களையும் 1 புள்ளியையும் பயன்படுத்தி பாரத தேசத்தில் எல்லா பிராந்தங்களிலும் அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. அது இல்லாமல் வேறு விதமாக நம்பர்களை எழுதி தடுமாறியதா? நம்பர்களை எழுத முடியாத வார்த்தைகளிலே சொல்லி அவஸ்தைப்பட்டதாகவோ கூறுவதற்கு எந்த தடயத்தையும் காணோம். மற்ற நாடுகளிலே இத்தகைய தடுமாற்றத்துக்கு நிறைய தடயங்கள் கிடைக்கின்றன என்பதையும் நிறையவே சொல்லி இருக்கிறார்கள். இது நிற்க, இப்போது இதற்கு முந்தைய விஷயத்துக்கு வருவோம். பில் கேசல்மேன். பில் கேசல்மேனுடைய இந்த கட்டுரைக்கு தலைப்பு ஆல் ஃபார் நாட் என்று அவர்கிறார். இதுவரை ஹால்ஸ்டெட், கேசல்மேன், ஜார்ஜ் இஃப்ரா என்று 3 பேருடைய பாராட்டு மேற்கோள்களை பார்த்தோம். 4வது மேற்கோளை ஆரம்பிப்பதற்கு முன்னே இந்த பூஜ்யத்தை பற்றி கொஞ்சம் பிரசம்சை பண்ணுங்க. அதன் பெயரே பூஜ்யம் என்று இருக்கிறது, அதை பூஜிக்க வேண்டும். பூஜ்யத்தின் சரித்திரத்துக்காகவே முழு புஸ்தகங்களை எழுதினவர்கள் பல பேர் உண்டு. அவர்களிலே முக்கியமாக 2 பேர், சார்ல்ஸ் சீஃப் என்று ஒருவர், ஜீரோ பயோகிராபி ஆஃப் எ டேஞ்சரஸ் ஐடியா என்று தலைப்பு போட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ராபர்ட் கப்ளான் என்று ஒருவர், எ நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் ஜீரோ என்று இன்னொரு ஆங்கில புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகங்களிலே கிடைக்காத ஒரு அதிகப்படி தகவல் விக்கிபீடியாவில் கிடைப்பது என்னவென்றால், ஜீரோ என்கிற பெயரே கூட கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வாகியிலிருந்து நிகழ்வுக்கு போகும்போது பிரிந்து சூன்யம் என்பதில் ஆரம்பித்து சைபர் என்பதில் முடிகிறது என்று லிங்க்விஸ்டிக்ஸ் காரர்களுக்கு தரும் வகையில் ஒரு விளக்கம் ஒன்று விக்கிபீடியாவில். இப்போது நாம் சொன்ன 2 புஸ்தகங்களிலே முதல் புஸ்தகத்துக்கு தலைப்பை கூட நம்மை கொஞ்சம் படுத்துகிறது. டேஞ்சரஸ் ஐடியா என்று தலைப்பில் இருக்கிறது. ஜீரோ பற்றின ஐடியா அவை இவர் டேஞ்சரஸ் என்கிறார். பூஜ்யத்தை ஏன் அவர் டேஞ்சரஸ், அபாயகரமானது என்கிறார்? அவர் கருத்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது டேஞ்சரஸ் என்று நாம் ஒத்துக்கொள்வது ஒரு காரணத்தில் உண்டு. பூஜ்யம் அபாயகரமானதுதான். ஒவ்வொரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இதை ஒப்புக்கொள்வான். பூஜ்யத்தை வைத்துக் கொண்டு வந்ததிலே கஷ்டம், வகுத்தல்ல வர கஷ்டம் ஒண்ணு. ஈக்குவேஷன்களிலே கேன்சல் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது. ஜீரோவை கூடாது, மற்ற நம்பர்களை கேன்சல் பண்ணலாம். அதாவது ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சி என்று இருந்தால், அந்த ஏஐ கேன்சல் பண்ணிவிட்டு பி ஈக்குவல் டு சி என்று எழுதலாமா என்று கேட்டால், பதில் கொஞ்சம் ஜாகிரதையாக சொல்ல வேண்டும். பெரும்பாலான இடங்களில் எழுதலாம், ஏபி ஈக்குவல் டு ஏசி என்று சொன்ன உடனே பி ஈக்குவல் டு சி என்று எழுதலாம். அந்த கேன்சல் பண்ணிவிட்டோமே ஏ என்பது, அது ஜீரோவா இல்லை என்றால் எழுதலாம்.
ஜீரோவா என்றால் ஜீரோ பி ஈக்குவல் டு ஜீரோ சி என்று வரும், அது ஒரு சி என்று சொல்ல முடியாது. கேன்சலேஷன் லா வரும்பொழுது ஜீரோ கொஞ்சம் தனி இடத்தை வைத்திருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எத்தனையோ கணித தவறுகளை நிகழ்த்தி காட்ட முடியும், டெலிபரேட்டாகவே தப்பு அசத்தி காட்ட முடியும். நிறைய புத்தகங்களில் வேடிக்கையாக இதை தருவதுண்டு. உதாரணமாக 1987 வருஷத்தில் பால் அண்ட் கோக்ஸிடர் இரண்டார் மேத்தமேட்டிக்கல் ரிக்ரியேஷன்ஸ் அண்ட் எஸ்ஸேஸ் என்ற புஸ்தகம் 13வது பதிப்பு வந்திருக்கிறது. ரொம்ப பாப்புலரான புஸ்தகம், மேத்தமெட்டிக்ஸை வைத்துக் கொண்டே சுவாரஸ்யங்கள். இது எல்லாருக்கும் புரியும்படி ஒரு வேடிக்கை. ஃபாலசி, பூஜ்யத்தாலே வந்த தப்பு கணக்கு. ஒரு வாண்டு பயல் 1 = 2 என்று நிரூபித்து விட்டான் அல்ஜீப்ராவிலே. இதோ அவனுடைய உபபத்தி, அவனுடைய ஆர்குமெண்ட், டெரிவேஷன். A = B என்பதிலிருந்து படிப்படியாக 1 = 2 என்பதில் முடியும்படி கணக்குகள் சிம்பிளானவை. பாருங்கள், முதல் ஸ்டெப் A = B ரெண்டு சிம்பல் ஒரே வேல்யூ இருக்கிறது என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். பிறகு இரண்டாம் ஸ்டெப், ரெண்டு சைடையும் லெப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டையும் A என்பதால் பெருக்கி A² = AB. பிறகு ரெண்டு பக்கத்திலிருந்தும் B² என்கிற பொது நம்பரை கழித்து A² - B² = AB - B² அதுக்கடுத்த ஸ்டெப்பு ஃபேக்டரைசேஷன் பண்ணுவது. A² - B² A - B × A + B என்று எழுதலாம். AB - B² B × A - B என்று எழுதலாம். இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிவிட்டு ரெண்டு சைடிலையும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கிறது A - B என்பது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு B = A + B என்று எழுதிவிட்டு பிறகு A = B என்பதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் 1B = 2B என்று வரும். பிறகு B ஐ கேன்சல் பண்ணிவிட்டு 1 = 2 என்று முடித்து விட்டான். ஆறே ஸ்டெப், ஆறு ஸ்டெப்புகளிலே நிரூபித்தாயிற்று 1 சமம் என்று. ஆரம்பித்ததில் ஒன்றும் தப்பில்லை, ஏதேனும் ரெண்டு நம்பர்கள் சமமாக இருக்கலாமே. அதிலிருந்து 1 - 2 சமம் என்று வந்தால் வழியில்தான் ஏதோ தப்பு இருக்க வேண்டும். முதல் ஸ்டெப்பிலே ஈக்குவேஷனின் ரெண்டு பக்கங்களையும் ஒரே குவாண்டிட்டியால் பெருக்கினான், தப்பு தெரியவில்லை. இரண்டாம் ஸ்டெப்பிலே ஈக்குவேஷனின் ரெண்டு பக்கங்களிலும் ஒரே குவாண்டிட்டியான B² என்பதை கழித்தால் அதில் ஒன்றும் தப்பு தெரியவில்லை. மூணாம் ஸ்டெப்பில் ஃபேக்டரைஸ் பண்ணினான், அதிலேயும் தப்பில்லை. நாலாம் ஸ்டெப்பில் பொது ஃபேக்டரை கேன்சல் பண்ணிவிட்டான். அதற்கடுத்த ஸ்டெப்பிலே ஏக்கு பதில் B சப்ஸ்டிடியூட் பண்ணினார். கடைசியிலே 1B யும் 2B யும் சமமானதாலே என்று விடை வந்துவிட்டது. ஆனால் சூக்ஷ்மமாக கவனிக்க வேண்டும், 4வது ஸ்டெப்பிலே A - B என்பதை கேன்சல் பண்ணினது தப்பாய் போச்சு. ஏனென்றால் அது 0, A - B என்பது 0, A = B என்று வைத்துக் கொண்டதாலே 0 கேன்சல் பண்ணக்கூடாது. பண்ணினால் இந்த மாதிரி அபத்தங்கள், அப்சர்டிட்டிஸ் எல்லாம் விளையும். புஸ்தக தலைப்பிலே டேஞ்சரஸ் ஐடியா என்று சொன்னது இப்போது 0 அபாயகரமானது, ஃபேலசியில் இழுத்து விட்டு விடும் நம்மை. இந்த மாதிரி நிறைய ஃபேலசி புஸ்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன.
எங்கே தப்பு என்று கண்டுபிடிப்பது ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. கணக்கிலே பூஜ்யம் படுத்துகிற பாடு கொஞ்சம் இல்லை. 1982 வருஷத்திலே பிரியான் பெஞ்ச் என்பவர் மேத்தமேட்டிக்கல் ஃபாலசிஸ் அண்ட் பாராடாக்ஸஸ் புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகமும் இந்த ரகத்திலே ஒன்று. படித்தால் சிரிப்பு வரும், மூளைக்கு சவால் சேலஞ்ச் வரும், புரிந்து கொண்டால் சுவாரஸ்யம் மிகுதியாகும். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த டைக்ரஷனை நிறுத்தி கொண்டு இப்போது அடுத்த மேற்கோள் போவோம். டான் ஜிக் என்பவருடைய புஸ்தகம் ஒன்று, நம்பர் லாங்குவேஜ் ஆஃப் சைன்ஸ் என்ற அந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு, பழைய புஸ்தகம். அதிலிருந்து ஒரு மேற்கோள், கொஞ்சம் ஒரு முழு பாராகிராஃபை வாசிக்கிறேன். The invention of zero will always stand out as one of the greatest simple achievements common race. என்று ஒரு இடத்தில் ஜீரோவின் கண்டுபிடிப்பை அதிகமாக புகழ்ந்துவிட்டு, வேறொரு இடத்தில் the long period of nearly 5,000 years for the rise and fall of mentalization, each leaving behind it a heritage of literature, art, philosophy and religion. But what was the net achievement in the field of reckoning just art practiced by man? An inflexible numeration so crude has to make progress well nigh impossible, and a calculating device so limited in scope that even elementary calculations called for the service of an expert. Man used these devices for thousands of years without contributing a single important idea to the system. Viewed in this light, the achievements of the unknown Hindu who discovered the principle of position assumed the importance of a world event. என்று எழுதுகிறார் இவர். டான் ஜிக் 1884 முதல் 1956 வரை வாழ்ந்தவர். எந்த நாட்டுக்காரர்? பல நாட்டுக்காரர், பால்டிக், ஜெர்மன், ரஷ்யன், அமெரிக்கன் என்கிறார்கள் இவரை. கடைசியில் வாழ்ந்தது அமெரிக்காவில். பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பு, அதை பற்றி அவர் பேசுகிறார். மனித குலத்தின் மிகப்பெரிய ஆனால் எளிய சாதனைகளில் ஒன்றாக என்றைக்கும் தனித்து நிற்கும் என்கிறார். சொல்வது கிட்டத்தட்ட 5,000 வருஷங்கள் என்ற நீண்ட கால பகுதி எத்தனையோ நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பார்த்திருக்கிறது. ஒவ்வொரு நாகரிகத்தின் பின்னாலும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஹெரிடேஜ் இலக்கியத்திலும் மென்கலையிலும் தத்துவத்திலும் மதத்திலும் மிச்சம் வைத்து போகிறது. ஆனால் மனிதன் பயின்ற முதல் கலை என்ன? எண்ணிக்கை கலை. அந்த எண்ணிக்கை கலையில் நிகர சாதனை உழைந்து கொடுக்காத ஒரு எண்ணுதல், ரிஜிட்டாக ஒரு பயிற்சி, வளர்ச்சியையே அசாத்தியமாக்கும்படி மிக கரடான ஒரு பத்தி, க்ரூடு. ஆரம்ப நிலையில் உள்ள கணக்கீடுகளுக்கு கூட நிபுணர்களின் துணை தேவைப்படும்படி ஒரு நிலை. சாதாரண கூட்டிகளெல்லாம் போடுவோம், என்னமானால் கூட எக்ஸ்பர்ட்டை வரவழைக்க வேண்டும். அதுக்கென்று சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார்கள், கணக்கர்கள். அவர்களை கூட்டுத்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் சரியாக நம்பர்களை எல்லாம் எழுத தெரியவில்லை.
இப்படியே மனிதன் ஆயிரக்கணக்கான வருஷங்களை கழித்திருக்கிறான். ஒரு முக்கியமான உபாயத்தையும் காணாமலே மில்லனியா இந்த பூமிகையில் பார்க்கும்போது, இந்த பேக்ரவுண்டில் பார்த்தால், எண்களின் ஸ்தான மதிப்பை கண்டுபிடித்த அனாமதேய ஹிந்து இருக்கிறானே, அனானிமஸ் ஹிந்து, அவனுடைய சாதனை ஓர் உலக நிகழ்ச்சி என்ற அந்தஸ்தை பெறுகிறார், வேர்ல்டு ஈவெண்ட் என்கிறார். அவர் டெசிமல் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷனையும் ஜீரோவையும், அவற்றில் ஹிந்துவினுடைய ப்ரையாரிட்டியையும் விளக்கி பேசிய புத்தகத்தில். அடுத்ததாக ஆறாவது மேற்கோள், சார்ல்ஸ் சீஸ் எழுதின ஜீரோ புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், Perhaps no one has embraced thing as strongly as the Indians. இன்னர்த்தம், சூன்யத்தை பூஜ்யத்தை இந்தியர்கள் போல இறுக்கமாக அணைத்துக் கொண்டவர்கள் வேறு யாரும் பிராயிகமாக கிடையாது. இந்தியர்கள் பூஜ்யத்தை எத்தனையோ விதங்களாக, எத்தனையோ கோணங்களிலே அலசி அலசி அதை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இன்னொரு மேற்கோள், இந்த ஹோல் ஹிஸ்டரி மேட்டிக்ஸ் தேர் ஹாஸ் பீன் நோ மோர் ரெவல்யூஷனரி ஸ்டெப் தேன் தி ஒன் விச் ஹிந்துஸ் மேட் வென் They invented the sign zero for the empty kala counting frame. என்கிறார் ஹோக்டன். அவருடைய முழு பெயர் லான்ஸ்லாட் ஹோக்டன். அவருடைய புத்தகத்தின் தலைப்பு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் த மில், ஹவு டு மாஸ்டர் த மேஜிக் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ஹாக்குபன் என்றவர் 1895 முதல் 1975 வரை வாழ்ந்தவர். ஜுவாலஜி, மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பவற்றில் நிபுணர். நிறைய புஸ்தகங்களை எழுதினவர். அதிலே மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் தி மில்லியன் என்ற ஒரு புஸ்தகம். அதில் என்ன சொல்கிறார் அவர், கணிதத்தின் மொத்த வரலாற்றிலும், கணிதத்தின் வரலாறு மிக நீண்டது, எத்தனையோ ஆயிரம் வருஷங்களை தொடுவது, அந்த மொத்த ஹிஸ்டரியை எடுத்துக்கொண்டாலும் இதைவிட புரட்சிகரமான ஸ்டெப் வேறு எதுவுமே கிடையாது. எதைவிட எண்ணுகிற சட்ட பலகையிலே காலியான இடத்துக்காக அதுதான் மோஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டெப் என்கிறார் இவர். வரலாற்றிடும் என்றது, சென்ற நூற்றாண்டிலே கம்ப்யூட்டர் கணக்கு வளர்ந்தது, அதற்கு முன் நூற்றாண்டிலே பிசிக்ஸ் முதலியவற்றுக்கான கணக்கு வளர்ந்தது, அதற்கு முன்னரே கால்குலஸ் வளர்ந்தது, அதற்கு முன்னரே ட்ரிகனாமெட்ரி வளர்ந்தது. எவ்வளவோ புரட்சி இருக்கின்றன கணிதத்தினுடைய வரலாற்றிலே. இந்த பூஜ்ய புரட்சிக்கு அவை ஈடாகாதவை என்கிறார். இந்துக்கள் பூஜ்ய குறியை கண்டுபிடித்தார்கள் என்று இவர் திட்டவட்டமாக சொல்கிறாரே, ஆனால் கேப்லான் முதலிய சில பேர் இருக்கிறார்களே என்று கேட்டால், இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் உண்டுதான். அதை சந்தேகிப்பவர்களும் வேறு நாட்டு புஸ்தகங்களிலோ கல்வெட்டுகளிலோ ஆதாரமாக காட்ட முடியவில்லை. இதில் விவாதம் அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்கு மட்டுமே ஆகிறது. சார்ல்ஸ் சீஸே கூட ஏற்கனவே சொன்னதை படித்தோம், தி ஹிஸ்டரி ஆஃப் ஜீரோ இஸ் காம்ப்ளிகேட்டட் என்று. ஏன் இவர்கள்
காம்ப்ளிகேட்டட் என்று சொல்கிறார்கள் என்றால், அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, ஜீரோ வளர்ந்ததிலே பல ஸ்டேஜ்கள், பல கட்டங்கள். நத்திங் என்ற தத்துவம், சூன்ய தத்துவம், சூன்யவாதம் பௌத்த மதத்தில் நிறைந்தது. அதே கணக்கிற்கு வெளியேயும் அது ஒரு ஸ்டேஜ். பூஜ்யம் என்கிற நம்பராக மேத்தமெட்டிக்ஸிலே ப்ரீ கிறிஸ்டியன் ஈராவிலே பாரதத்திலேயும் சில வெளியிடங்களிலேயும் உலவியதே, அது இரண்டாவது. அந்த பூஜ்யத்துக்கு ஏதோ ஒரு சங்கேத சிம்பல் தேவை, சங்கேதம் தேவை, குறியீடு தேவை என்று உணர்ந்து அதை சில பேர் புள்ளி டாட் ஆல, சில பேர் வெட்ஜ் சிம்பல், இன்னும் சில பேர் பிராச்சீன காலத்தில் வெறும் பிளாக் என்றெல்லாம் குறித்தது, குறியீடு வழங்கியது மூன்றாவது கட்டம். அந்த குறியீடுகளிலே தற்போது பயன்படுத்துகிற காலி வட்ட சிம்பலை ஏற்றுக்கொண்டது அதற்கடுத்த கட்டம். அதற்கும் மேலாக ஜீரோ என்கிற நம்பரை கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்களில் ஆட்படுத்தி அதற்கு அரித்மெட்டிக்ஸ் பண்ணினது, அது ஒரு கட்டம். இப்படி இருந்தாலே ஜீரோ எப்போது தோன்றியது, ஜீரோவின் சரித்திரம் என்ன என்று கேட்டால் அதை சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியாது. ஐந்து கட்டங்கள், ஐந்து வெவ்வேறு ஆன்சர்கள் குறைந்தபட்சம் கிடைக்கும். அதனால் ஹிஸ்டரி ஆஃப் ஜீரோ இஸ் காம்ப்ளிகேட்டட் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். எதாரணத்தாலும் இது காம்ப்ளிகேட்டட். என்னவென்றால், ஹிஸ்டோரியன்ஸ் இடையே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையவே உண்டு. ஒரு அபிப்பிராயப்படி பார்த்தால் சூன்ய தத்துவமும் சரி, பூஜ்யம் என்கிற நம்பரும் சரி, அந்த நம்பருக்கான பிராச்சீன காலத்து குறியீடுகளும் சரி, பிறகு இப்பொழுது இருப்பதில் போல வட்டக்குறியீடும் சரி, பூஜ்யத்துக்கான கூட்டல் இந்த அரித்மெட்டிக்ஸும் சரி, எல்லாமே பிராச்சீன பாரதத்திலே வெவ்வேறு நூற்றாண்டுகளிலே படிப்படியாக தோன்றியவை என்று ஒரு கருத்து. நிறைய சாரித்திரிகர்களுக்கு இது உண்டு. நாம் ஏற்கனவே நாலஞ்சு மேற்கோள்களையும் பார்த்து இதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இதற்கு மாற்று கருத்துகளும் உண்டு. இன்னொரு கருத்து என்னவென்றால், சூன்ய தத்துவம் பாரதத்திலும் சைனாவிலும் இருக்கிறது. சூன்யத்தை நம்பராக்க வேண்டும் என்றது பாரதத்திலும் பாபிலோனிலும் உண்டு. சூன்ய நம்பருக்கு குறியீடு கொடுக்க வேண்டும் என்பது பாபிலோனியா, கிரீக் சிவிலைசேஷன், இந்தியா, பல இடங்களிலே உண்டு. அதற்கு இப்பொழுது உபயோகப்படுத்துகிற வட்டக்குறியீடை வைக்கலாம் என்பது அது பாபிலோனியாவின் கருத்து. அங்கிருந்து இந்தியாவுக்கு பரவி இருக்க வாய்ப்புண்டு. கிரேக்க தேசம் வழியாக, கிரேக்க தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு சில கொள்கைகள் முக்கியமாக அஸ்தானவையிலே பரவின என்பது திட்டவட்டமாக தெரிய வருகிறது. கிரேக்க தேசத்து அஸ்தானவையை எழுதின சம்ஸ்கிருத புத்தகங்களும் இருக்கின்றன. அவற்றில் இந்த ஜீரோவுக்கு வட்டக்குறியீடு காணப்படுகிறது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னரே. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இந்தியா இந்த ஜீரோ குறியீடை பாபிலோனிடமிருந்து வாங்கியது என்று புத்தகங்கள் எழுதினவர்கள் உண்டு. இதிலே மூன்றாவது கருத்தும் உண்டு. இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையே டிரான்ஸ்மிஷன்,
சிந்தனைகளின் பரிமாற்றம் உண்டு என்பது வாஸ்தவம். இந்தியாவிலிருந்து அரித்மெட்டிக் அரபு நாடுகள் வழியாக யூரோப் என்பது சர்வசம்மதம். அந்த அரபியர்கள் நம்பர் பற்றின எல்லாவற்றையும் இந்தியர்களின் கண்டுபிடிப்பாக திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையாலே பாபிலோனியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தது என்ற எடுபடாது என்று கருதுபவர்களும் உண்டு. இந்தியாவிலே சூத்திர இலக்கியம், சாஸ்திர இலக்கியம், காவிய இலக்கியம், கல்வெட்டுகள், செப்பேடுகள் என்று எத்தனையோ காலத்தை சேர்ந்த எத்தனையோ ஆதார தொடர்ச்சியாக இவை இருப்பது மட்டுமின்றி வேறு பல நாட்டின் அண்டை காலத்தில் இதை இந்தியர்களின் கண்டுபிடிப்பாக அங்கீகரித்திருப்பதாலும் மற்றைய பண்டைய நாகரிகங்களில் இத்தகைய தொடர்ச்சியோ வைப்புல்யமோ இல்லாமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருப்பதாலும் பாரதத்துக்கும் வேறு நாடுகளுக்கும் தொடர்பு உண்டான போது அந்த தொடர்பு 2000 வருஷத்துக்கு முன் இருந்தால் கூட ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு பரிமாற்றம் இரண்டிலும் உண்டு என்பதும் உண்மையானாலும் கூட எது எங்கிருந்து எங்கு போயிற்று என்பதில் வியவஸ்தையும் தெளிவும் அங்கீகாரமும் அந்த நாட்களிலேயே இருந்தபடியாகும். நாம் கேப்டான் சொல்வதை விட ஹாப்பன் சொல்வதையே ஆதரிப்பதற்கு முகாந்தரம் இருக்கும். இப்பொழுது ஒரு சிறிய துணுக்கு நிகழ்ச்சி, டிட்பிட், அனெக்டோட். ஒரு தடவை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இங்கிலாந்தில் இருந்தபோது அவரை சீண்டி பேசினாராம் அந்த நாட்டுக்காரர். என்ன கிரேட், வாட் கிரேட் திங் ஹேவ் இந்தியன்ஸ் கான்ட்ரிபியூட்டட், இந்தியர்கள் பிரபாதமாக எதை சாதித்து விட்டார்கள் என்று கேட்டாராம். அவர் அதற்கு கூலாக பதில் சொன்னாராம் ஒரே வார்த்தையில், நத் என்று. ஒன்றுமில்லை என்று ஒப்புக்கொள்கிறார் என்று நினைத்து விலகி போனவருக்கு உடனே உரைத்ததாம், சூன்யம் பூஜ்யம் என்பது இந்தியர்களின் அபாரமான கண்டுபிடிப்பு என்பதைத்தான் அவர் நத்திங் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மேலும் காட்டக்கூடிய மேற்கோள்கள் நிறைய இருந்தாலும் இரண்டாம் பாகத்தை ஆரம்பித்து விடுவோம். நிரங்கிருத புஸ்தகங்கள் இருக்கின்றன, பழங்காலத்திலேயே பூஜ்யத்தை பற்றி பேசக்கூடியவை. முதலிலே பிங்கல நாகருடைய சந்த சூத்திரம், காலம் நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் கிறிஸ்துவுக்கு முன்னதாக 300 அதற்கும் முற்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பது சர்வசம்மதம். இதிலே ஒரு சூத்திரம் சூன்யத்தை பற்றி பேசுகிறது. இந்தியாவுக்கு பிரதிகூலமாக இருக்கிற ஹிஸ்டாரியன் சூன்யம் வேறு, மேத்தமெட்டிக்ஸ்ல வருகிற பூஜ்யம் பேசினால் அது பூஜ்யத்தை பற்றின பேச்சாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள். சூன்யம் என்றால் வெற்றிடம், பிளாங்க் ஸ்பேஸ், ஒன்றும் இல்லாமை, அபாவம், எத்தனையோ அர்த்தங்கள். சிங்களர் சொன்னது அறிவிக்கட்டுமே என்று நினைத்து அதை திரஸ்கரித்து விட்டார்கள் ஆரம்பத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் அவர்கள் ஏமாந்தார்கள். ஏனென்றால் அந்த சூத்திரத்தை சுற்றி பக்கத்தில் இருக்கிற பதங்களை எல்லாம் பார்த்தால், கான்டெக்ஸ்ட் பார்த்தால், அவர் எங்களை பற்றி கணக்கு தான் அங்கே இருக்கிறார். 1000 வருஷங்களுக்கு முன்னே சம்ஸ்கிருதத்திலே அந்த சூத்திரத்துக்கு வியாச்சியானம் எழுதியவர்கள் அவர்களுடைய புத்தகங்களை பார்த்தால் அந்த இடத்தில் மேத்தமெட்டிக்ஸை தான் விளக்கி இருக்கிறார்கள். அந்த சூன்யம் பூரேதான் என்பதை மறுப்பது இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது. 4 சூத்திரங்கள், சின்ன சின்ன சூத்திரங்கள், வரிசையான சூத்திரங்கள், கடைசி அத்தியாயத்தில் இருக்கிற சூத்திரங்கள் வாசிக்கிறேன். த்விரர்த்தே ரூபேஷூன்யே தாவதர்த்தே தத்குணிதம்
நாலு சூத்திரங்கள்ல ரெண்டு சூத்திரங்களிலே சூன்யம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. இந்த நாலு குட்டி சூத்திரங்களும் அடுத்தடுத்து இருக்கின்றனவே, இதுல வேற என்ன வார்த்தைகள் வந்திருக்கின்றன என்றால் ரூபே அர்த்தே குணிதம் என்றெல்லாம் வார்த்தைகள் வந்திருக்கின்றன. அவை எல்லாம் கணித கலை சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம். இரண்டு, பாதி, ஒன்று, பூஜ்யம், பெருக்கல், இதெல்லாம் இருக்கின்றன இந்த சூத்திரங்களிலே. அதனாலே சூன்யம் என்பது மட்டும் கணக்கு கிடையாது என்று சொல்வது இந்த இடத்திலே பொருந்தாது. வியாக்கியானங்களை பார்த்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம் ஒன்று இங்கே இருக்கிறதாக சொல்கிறார்கள். அவற்றை பற்றி பின்பொரு நாள் பார்ப்போம். ஆகையாலே உலகத்திலேயே மற்றெல்லா நாடுகளும் விசாரிப்பதற்கு முன்னமேயே பூஜ்யம் பற்றிய விசாரம் பாரதத்தில் நடைபெற்றது என்று ஸ்பஷ்டம். சந்தேகமே இல்லை, பெண்களர் பூஜ்யத்தை பற்றி நிறைய ஆராய்ந்திருக்கிறார் என்று. ஒன்பதாவது கிபி நூற்றாண்டுக்கு பிறகுதான் பூஜ்யம் ஒரு நம்பராக கருதப்பட்டது என்று சில ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லி இருக்கிறார்கள், இன்றும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அது தப்பு என்று தெரிகிறது. கிபி என்று சொல்லக்கூடாது, கி மு என்று சொல்ல வேண்டும். பூஜ்யத்துக்கு என்னென்ன பெயர் வைத்திருந்தார்கள்? சூன்யம் என்கிற பெயர் பெண்களுடைய புஸ்தகத்திலே பார்த்தோம். பூஜ்யம் என்கிற பெயரும் இன்று வரை பிரசித்தமாக இருக்கிறது. கம் என்ற இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாரதத்தில் வழங்கப்படுகிறது. கம் என்றால் ஆகாசம். இதற்கு பரியாய பதங்களும் பூஜ்யத்தை குறிக்கும். ஆகாசம் என்றால் கூட பூஜ்யம். ஏதாவது சில ஸ்லோகங்கள் பூஜ்யத்தை பற்றி பார்க்க வேண்டும். இப்பொழுது மகாவீரருக்கு முன்னமேயே ஆரியபட்டர் முதலியவர்கள் கூட பூஜ்யத்தை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சொல்லி மாளாது, மகாவீரரிலிருந்து ஆரம்பிப்போம். கணித சார சங்கிரகத்தில் ஒரு ஸ்லோகம், யோஜ்யரூபகம். எந்த நம்பரை பூஜ்யத்தால் பெருக்கினாலும் பூஜ்யம்தான் விடை என்று ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். பூஜ்யத்தை வைத்துக் கொண்ட அரித்மெட்டிக் வகுத்தலில் அதிகாரி மாறாத ஒன்று விடையாகும். கழித்தலில் வேறொரு அர்த்தத்திலே விடை மாறாது. பூஜ்யத்தை எதோடு கூட்டினாலும் கூட்டலில் அதே நம்பர் தான் கிடைக்கும் என்று பூஜ்யம் பற்றிய அரித்மெட்டிக்ஸை விளக்கியிருக்கிறார். இதற்கு மொழிபெயர்ப்பிலே கூட சர்ச்சை, அதை இப்பொழுது பார்ப்பதற்கு நேரமில்லை. பாஸ்கரருடைய லீலாவதியிலே ஒரு ஸ்லோகம், யோகே கம் க்ஷேபசமம் வர்க்காதௌ கம் கபாஜிதோ ராசி கஹரஸ்யா ககுணகம் ககுண பூஜ்யத்தை கூட்டினால் ஏதோ கூட்டுகிறோமோ அதே விடை. வர்க்கம் முதலியவற்றை பூஜ்யம் பூஜ்யமாகவே இருக்கும். ஒரு எண்ணை பூஜ்யத்தால் வகுத்தால் வருகிற விடைக்கு கஹரம் என்று புதுசாக ஒரு பெயர். எதையும் பூஜ்யத்தால் பெருக்கினால் பூஜ்யம். இது பாஸ்கரருடைய எக்ஸ்பிளனேஷன். இன்னும் எத்தனையோ ஸ்லோகங்கள் ரசிப்பதற்கு இன்றைக்கு அவகாசம் இல்லை. ஓரிரண்டு மேற்கோள்களை மட்டும் காட்டிவிட்டு முடித்துக் கொள்வோம். ஒரு மேற்கோள்,
Wikipedia. The first inscription showing the use of zero, which is dated and is not disputed by any historian, is the inscription at Gwalior, dated 933 in the Vikrama calendar, corresponding to 876 Christian era. Documents on copper plates with the same small zero in them, dated back as far as the 6th century AD, such documents abound. The oldest known text to use zero is, still older than this inscription, it is the Jain text from India, entitled the Loka Vibhaga, dated 458 AD. Ifra wrote that a sentence in Loka Vibhaga, Panchabhyah Khalushunyebhyah Param Dve Saptachambaram Ekam Trinita Rupancha. This Loka meant five worlds, then two and seven, the sky, one and three, and the farm. This was the expression of the number 1307200000. This was the earliest place value decimal number with the concept of zero also. இது இப்படி இருக்க மேக் டியூட்டர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்கிற வெப்சைட்டிலே இந்த வாக்கியம் இருக்கிறது. பிரம்மபுத்தா இஸ் எ பிரில்லியன்ட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பர்சன் தட் வி நோ ஹூ ட்ரை டு எக்ஸ்டெண்ட் அரித்மெட்டிக் டு நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ. த பிரில்லியன்ட் வர்க் ஆஃப் த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் வாஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த இஸ்லாமிக் அண்ட் அரபிக் மேத் ஃபர்தர் வெஸ்ட். It came at an early stage for Al-Khwarizmi, who wrote on the Hindu art of reckoning, which describes the Indian place value system of numerals based on 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 0. Swark was the first in what is now Iraq to use 0 as a placeholder in positional based notation. இன்னொரு இடத்திலே இத்தாலியை சேர்ந்த ஃபைபோனாக்சி என்பவர் 9876543 21 என்கிற 9 ஃபிகர்களோடு கூட ஜீரோவுக்காக சைனையும் சேர்த்து எல்லா நம்பர்களையும் எழுத முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இந்துக்களுடைய பிராசமியத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுவரையில் நாம் இன்றைக்கு நிறைய பேருடைய மேற்கோள்களை பார்த்து விட்டோம். ஹால்ஸ்டெட், கேசல்மான், ஜார்ஜ் இப்ரா, சார்ல்ஸ் சீவ், டான்ஜிக், ஹாக்மன், கார்டான் கூட ஒன்று சொல்லி இருக்கிறார். அவர் நியூமரல்ஸ் அண்ட் த யூஸ் ஆஃப் ஜீரோ வேர் இன்வென்டட் பை த ஹிந்துஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் டு யூ அஸ் பை த அரபிக் என்று சொல்றார். ஃப்ளோரியன் கேஜரி சொல்லி இருக்கிறார். விக்கிபீடியா, மேக் டியூட்டர் என்று பல ஆதாரங்களை பார்த்து விட்டோம். கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்து ஹிஸ்டாரியன்ஸ் ஒபீனியன் என்னவென்றால், ஜீரோ என்பது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது. அடுத்த வாரம் சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலே ட்ரபீசியம், அதற்கடுத்த வாரம் ட்ரிகனோமெட்ரிக் சைன் ஃபங்க்ஷன் இன் இந்தியா என்பது பற்றியும் பார்ப்போம். மங்களம் மகனீயேப்யோ மஹரிஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.